அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் வயலில் சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போது அப்போதான் என் கண்ணில் ஒன்று பட்டுச்சு. வெயில் காலத்தில் மாங்காவை பார்த்தீங்களா எப்படி காய்ச்சி தொங்குதுன்னு. சரின்ட்டு ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அடிப்போமான்ட்டு நானும் ஆரவாரமாக கல்லை எடுத்து ஒரே அடி. ஐயையோ, மாங்காவை அடிக்க சொன்னால் மாங்காய் மரத்துக்கு பக்கத்தில் இருக்க தாத்தாவை அடிச்சிட்டோமே, ஓடுறா ஓடுறான்ட்டு ஓடியாச்சு. அதுக்கப்புறம் மண்வெட்டி எடுத்து தோண்டும் போது அப்போதான் ஒரு அதிசயத்தை பார்த்தேன். தோண்ட தோண்ட என்னமோ வித்தியாசமாக உள்ளே இருந்துச்சு. என்னடா அது, சரின்ட்டு உள்ளே தோண்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒயிட் கலரில் பிரிங்கிள்ஸ் சிப்ஸுங்க. அட, இது பீஸா ஃப்ளேவர் ஆச்சே. சரி, யார் கண்ணில் போடுறதுனே நம்ம ஓடி போயிடுவோம். இன்னைக்கு நம்மளுக்கு லக்கி டேடா அடிச்சதெல்லாம் ஜாக் போட்டுட்டு. சரி, இதுக்குள்ளே சாஸ் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க. இந்த பீஸா ஃப்ளேவரில் சாஸ் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துலான்னு சொல்லிட்டு அடி பக்கத்தில் நல்லா தட்டி பார்த்துட்டு, சரி முதல்ல சிப்ஸை டேஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே பீஸா ஃப்ளேவர் சிப்ஸ் செம்ம டேஸ்ட்டு. ஏன்னா பீஸா ஃப்ளேவரில் சரி, அடுத்து நம்ம வந்த வேலையை பார்ப்போம், சாஸ் இருக்குமா இல்லையா. ஏற்கனவே நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், எந்த ஒரு ஃப்ளேவர்லையுமே சாஸ் இல்லை. இந்த ஃப்ளேவரில் அதுவும் இம்போர்ட்டடில் கண்டிப்பாக சாஸ் இருக்கும்ன்ட்டு நானும் ஆரவாரமாக கத்தி எடுத்து குத்த ஆரம்பிச்சிட்டேன். இதுக்குள்ளே சாஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரே டென்ஷனு. சரின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களே பாருங்கள் இதுக்குள்ளே சாஸ் இருக்கா இல்லையான்ட்டு. ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, காலி சிப்ஸ் தான் உள்ளே இருக்குது. அடக்கடவுளே, இந்த ஃப்ளேவர்லையும் சாஸ் இல்லை. சரி, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தட்டா, பாய் பாய்.